ஆளுநர் உத்தரவிட்டதால் புதுச்சேரியில் 22ஆம் தேதி கூடுகிறது சட்டப்பேரவை. பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி கவிழ்ப்பு சதியை முறியடிப்போம் என நாராயணசாமி சூளுரை. காரைக்கால் அருகே பழுதான அந்தமான் நிக்கோபர் படகு நடுக்கடலில் தவித்த 5 மீனவர்களையும் மீட்டது இந்திய கடலோர காவல் படை. நாற்பது நாட்களாக மீன்பிடிக்க அனுமதி இல்லாததால் வேலை இழந்த 1000 தொழிலாளர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகள் மெத்தன போக்கே காரணம் என குற்றச்சாட்டு. காட்டு யானையை மின்சாரம் பாய்ச்சி கொன்ற வழக்கில் 2 பேருக்கு 3 ஆண்டு சிறை. மேட்டுப்பாளையம் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. அரசு கொள்முதல் நிலையங்களில் இடம் இல்லாமல் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகள். மூட்டைக்கு 40 ரூபாய் கட்டாய வசூல் செய்வதை தடுக்க அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. மேலும் சில முக்கிய செய்திகள். நாசாவின் பெர்சவரன்ஸ் விண்கலம் வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கியதாக நாசா தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் நடந்த துப்பாக்கி சண்டையில் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மார்ச் மாதத்திற்கான ₹300 தரிசன டிக்கெட் நாளை தேவஸ்தான இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது. சென்னையில் இன்று பெட்ரோல் லிட்டருக்கு ₹92.25, டீசல் லிட்டருக்கு ₹85.62 என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 11.8 கோடியை கடந்தது. மெக்சிகோவில் கொரோனாவை தடுக்க போலி தடுப்பூசி தயாரித்து 6 பேர் கைது. ஆப்கானிஸ்தானில் நேற்று இரவு 4.3 ரிக்டர் அளவுகோலில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ராஜஸ்தானை தொடர்ந்து மத்திய பிரதேச மாநிலத்திலும் பெட்ரோல் விலை ₹100 கடந்துள்ளது. மும்பை விமான நிலையத்தில் ₹9 கோடி மதிப்புள்ள 3 கிலோ ஹெராயினுடன் வெளிநாட்டு பெண் கைது செய்யப்பட்டார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் ரஷ்ய வீரர் கரெட்சேவை வீழ்த்தி ஜோகோவிச் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் கட்சி அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டதை தொடர்ந்து வரும் 22ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டப்படும் என சபாநாயகர் சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அடுத்தடுத்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நிலையில் காங்கிரஸ் அரசு பெரும்பான்மை இழந்துவிட்டதாக கூறி எதிர்க்கட்சிகள் துணைநிலை ஆளுநரை சந்தித்து கோரிக்கை அளித்தனர். இதைத் தொடர்ந்து முதல்வர் நாராயணசாமியை பெரும்பான்மை நிரூபிக்க ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கால அவகாசம் அளித்து உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி சபாநாயகர் சிவக்கொழுந்து ஆளுநரின் அறிவுறுத்தலை தொடர்ந்து பெரும்பான்மை நிரூபிக்க வரும் 22ஆம் தேதி பேரவையை கூட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதுகுறித்து பேரவை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்து வருவதாகவும் தெரிவித்தார். இதனிடையே முதலமைச்சர் நாராயணசாமி தனது இல்லத்தில் காங்கிரஸ் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார். ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி பெரும்பான்மை நிரூபிப்பது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டதாகவும் கூட்டத்தில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறினார். வரும் 21ஆம் தேதி காங்கிரஸ் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் மீண்டும் ஆலோசனை நடத்தி அதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசும் வேளையில் பாஜக ஈடுபட்டுள்ளது என்றும் பல மாநிலங்களில் கோடிக்கணக்கில் பணத்தை செலவு செய்து பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது என்றும் இது பாஜகவிற்கு கைவந்த கலை என்றும் சாடினார். பாஜகவின் ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறிய நாராயணசாமி
வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியை மக்கள் விரட்டி அடிப்பார்கள் என்றார். இதேபோல் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களிக்க உரிமை இல்லை என்றும் இதுகுறித்து சட்ட வல்லுநர்களுடன் தாம் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். காரைக்காலுக்கு கிழக்கே 205 நாட்டுகள் கடல் மைல் தொலைவில் பழுதாகி நின்ற அந்தமான் நிக்கோபார் மீனவர்களின் படகை இந்திய கடலோர காவல்படையினர் மீட்டு அவர்களை பத்திரமாக கரைக்கு கொண்டு வந்தனர். கடந்த 16 தேதி காரைக்காலில் கிழக்கே 205 கடல் மைல் தொலைவில் படகு ஒன்று நிற்பது குறித்து கடலோர காவல்படையினர் மையத்திற்கு சிக்னல் கிடைத்துள்ளது. இதையடுத்து கண்காணிப்பு விமானத்தை அனுப்பி பார்வையிட்ட பிறகு படகு நிற்பதை உறுதிப்படுத்திய கடலோர காவல்படையினர் அங்கு அருகாமையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடலோர காவல்படைக்கு சொந்தமான அன்னிபெசன் கப்பலுக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு படகில் சென்ற அன்னிபெசன் கப்பல் படை வீரர்கள் எஞ்சின் பழுதாகி படகு நிற்பதை அறிந்து படகையும் அதிலிருந்து 5 மீனவர்களையும் மீட்டனர். இதையடுத்து மீட்கப்பட்ட 5 மீனவர்களுக்கும் குடிநீர் உணவு வழங்கப்பட்டு அவர்களை காரைக்கால் தனியார் துறைமுகத்துக்கு அழைத்து வர ஏற்பாடுகள் செய்துள்ளனர். இத்துடன் ரோப் மூலம் மீனவர்களின் படகை கப்பலில் இணைத்து காரைக்கால் துறைமுகத்திற்கு இழுத்து வரவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாளை காலை மீனவர்கள் கரைக்கு வந்து சேருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக கடலோர காவல்படையினர் தெரிவித்துள்ளனர். விளாத்திக்குளம் அருகே வேம்பாரில் 40 நாட்களாக மீன்பிடிக்க அனுமதி கொடுக்காததால் வேலை வாய்ப்பினை 1000 தொழிலாளர்கள் இழந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேம்பார் கடற்கரை பகுதியில் நாட்டுப்படகு விசைப்படகு மீனவர்களிடையே ஏற்பட்ட பிரச்சினையில் சுமார் 40 நாட்களாக விசைப்படகு மீனவர்களை மீன்பிடிக்க அனுமதிக்கப்படவில்லை. இதனால் 10 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது மட்டுமின்றி 1000 தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பினை இழந்துள்ளதாகவும் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இத்தொழிலை நம்பியிருந்த வேம்பார் கிராமத்தினைச் சேர்ந்த 1000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். காட்டு யானையை மின்சாரம் பாய்ச்சி கொன்ற வழக்கில் இருவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மேட்டுப்பாளையம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள வேடர் காலனி என்னும் பகுதியில் கடந்த 2009 பெண் காட்டு யானை ஒன்று மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தது. இதில் வனத்துறையினர் நடத்திய விசாரணையில் வச்சினம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தன் மற்றும் கனகராஜ் ஆகியோர் தங்களுக்கு சொந்தமான தோட்டத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள வேலி கம்பியின் மூலம் சட்டவிரோதமாக மின்சாரத்தை யானையின் உடலில் தாக்கி கொன்றது தெரியவந்தது. இதையடுத்து இருவர் மீதும் வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின்படி வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பான விசாரணை மேட்டுப்பாளையம் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் காட்டு யானையை கொல்லும் நோக்கில் சட்டத்திற்கு புறம்பாக கம்பி வேலியில் உயிரழுத்த மின்சார இணைப்பு கொடுத்தது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதிபதி குற்றவாளிகளுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா பருவத்திற்காக மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடி, குத்தாலம் ஆகிய தாலுகாவில் 155 இடங்களில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் மகசூல் குறைந்துள்ளது. அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு சென்றால் அங்கே ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் ஏற்றிச் செல்லப்படாமல் தேங்கி கிடக்கிறது. 15 நாட்களுக்கு மேல் காத்திருந்து 17% ஈரப்பதம் வரை நெல்லை காய வைத்து கொடுத்தால் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை ஊழியர்கள் தூற்றும் போது 1/4 பதராகி வெளியேறி விடுகிறது. அதன் பிறகு எடை போட்டு மூட்டைகளை அடுக்கினால் 1 மூட்டைக்கு 40 ரூபாய் ஊழியர்கள் வசூல் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் நாள் 1 1500 மூட்டைகள் வரை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் இதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தாமரைக்குளம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள தாமரைக்குளம் கண்மாய் 130 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்நிலையில் தாமரைக்குளம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியிலிருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் அனைத்தும் தாமரைக்குளம் கண்மாயின் கரைகளிலும் குளத்தின் உட்பகுதிகளிலும் கொட்டி வருவதால் கண்மாய் குப்பை மேடாக மாறி வருகிறது. எனவே குப்பை கூடாக காட்சியளிக்கும் கண்மாயை சுத்தம் செய்ய தன்னார்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்.
இங்கே தாமரைக்குளம் 2019 நீர் இல்லாமல் அந்த நீர் இல்லாத டயத்தில் நாங்கள் இங்கே இருக்க சில தன்னார்களை வச்சு இந்த குளத்தை சுத்தம் பண்ணி இங்கே இருக்க பாலி பேக் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நீட்டாக வந்து தாமரைக்குளம் பேருவாச்சி நீர் வாரிசை ஒப்படைச்சோம். ஏன்னா அப்போ தண்ணி இல்லை, அப்போ தான் அந்த வேலைகள் பண்ண முடியும்னு ஒரு மாத காலம் எங்களுக்கு பெரிய களப்பணி செஞ்சு ஒப்படைத்தோம். இப்போ தண்ணி வந்துச்சு. இந்த தாமரைக்குளம் வந்து தாமரைக்குளம் பகுதிக்கும் வடுகுடி பகுதிக்கும் குடிநீர் ஆதாரம். இதை வச்சு தான் ஒரு 25,000 மக்கள் வந்து குடிநீர் பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து தாமரைக்குளம் நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே கலெக்ட் பண்ணுற அந்த கழிவை வந்து இந்த கரையில் கம்மா கரையில் கொட்டுறது, தண்ணியில் கொட்டுறது, அது தீ வைக்கிறது, பயங்கரமாக அசுத்தம் பண்ணுறாங்க. இதை போய் நம்ம நிர்வாகத்தில் சொன்னோம், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நாங்கள் சுத்தம் பண்ணி கொடுத்ததை நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, இது குடிநீர் ஆதாரம்னு சொன்னோம். சரின்னு கேட்டுக்கிறாங்க, ஆனால் திரும்ப திரும்ப அதே செயலை செய்கிறாங்க, அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அதனால் இது மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்கள் இதை கொண்டு போகிறோம். இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த தாமரைக்குளம் பேருவாச்சியை கூப்பிட்டு கண்டித்து இது குடிநீர் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து தரணும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தென்காசி மாவட்டத்தில் அதிமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் 6வது கட்டமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டார். தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக மகளிர் குழுக்கள் பங்கேற்ற பூத் மகளிர் குழு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார், செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சியில் சட்டமன்றத்திலேயே ஜெயலலிதா தாக்கப்பட்டார். அவ்வாறு இருக்கையில் சாதாரண பெண்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு இருக்க முடியும் என தென்காசியில் நடைபெற்ற மகளிர் குழு கலந்தாய்வு கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். 1989 புரட்சி தலைவன் வெற்றி பெற்று எதிர்கட்சியில் வரிசையில் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் சட்டமன்றத்தில் அம்மா எதிர்கட்சி தலைவர், திரு கருணாநிதி அவர்கள் அப்பொழுது முதலமைச்சர், அம்மாவுக்கு எதிர்காலம் அமர்ந்திருக்கிறாங்க. நானும் அப்போ சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்று அம்மாவோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ அம்மாவுக்கு பின்னாடி வரிசையில் நாங்கள் அமர்ந்திருந்தோம். திரு கருணாநிதி அவருடைய வரிசையில் திமுக அமைச்சர் அமர்ந்திருந்தாங்க, அதுக்கு பின்னால் திமுக எம்எல்ஏ அமர்ந்திருந்தாங்க. அம்மா எழுந்து சட்டமன்றத்தில் பேச முற்பட்ட போதே திமுகக்காரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அம்மாவை கடுமையாக தாக்குனாங்க. சட்டம் ஈற்ற மாமன்றத்திலேயே பெண் என்றும் வராமல் அம்மாவுக்கே இப்படிப்பட்ட நிலைமைனா இங்கே வந்திருக்கின்ற தாய்மார்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் பாதுகாப்பு இருக்குமா சொல்லுங்க, இருக்குமா? ஒரு சட்டம் ஈற்ற மாமன்றம், சட்டமன்றம் என்பது சாதாரண விஷயம் அல்ல, நாட்டு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற மன்றம், நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கின்ற மன்றம். அது அப்படி அந்த சட்டமன்றத்திலே ஒரு முதலமைச்சர் கண்ணெதிரே ஒரு எதிர்கட்சி தலைவர் பெண் என்றும் மாறாமல் இப்படி தாக்குதலுக்கு உள்ளாயிருக்க என்று சொன்னால் சாதாரண மக்களை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் காப்பாற்றுவாங்களா? அதே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரே அரசாங்கம் நான் அம்மாவுடைய அரசாங்கம். என் மனசாட்சிக்கு எது உரிமைப்படுதோ அதுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். சின்னத்தை வச்சு தான் நாங்கள் ஓட்டே போடுறோம். எங்களுக்கு பிடிச்ச சின்ன எதுக்குதோ அதுக்கு தான் போடுவோம். மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ, நலத்திட்டு அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கிறேன். நான் வந்து எங்கள் ஜாதி அடிப்படையில் தான் நான் ஓட்டு போடுவேன். எங்கள் ஜாதி வந்து எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த கட்சி தான் நான் வாக்களிப்பேன். வாக்குறுதி தான், மக்களுக்கு என்ன இது பண்றாங்களோ அது வந்துட்டோம். சரியான கொள்கையோட நல்லா செய்வாங்க நம்பிக்கை இருந்தால் அவங்க ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல சாட்டிஸ்ஃபைட் இல்லைனா புதுசா ஏதாவது எஜுகேட்டடா இருக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். நாங்க என்ன பொதுமக்கள், நான் என்ன செய்ய போறோம், அவங்க நாட்டில் எது நல்லது செஞ்சாங்கன்னா நாங்கள் போடுவோம். சேவைக்காக தான், ஏன்னா ஒரு எம்எல்ஏன்றது நம்ம சேவைக்காக தான் அவங்கள வந்து நம்ம இது பண்றோம். அதனால வந்து அந்த சேவை யார் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு. மக்கள் நல்ல பணி யார் ஆடுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். கருத்தை பார்த்து தான் ஓட்டு போடணும்னு நான் முடிவோடு இருக்கேன். யார் வந்து ஒழுக்கமான வேட்பாளரோ, எது நல்ல இயக்கமோ அதுக்கு ஓட்டு. ஓட்டுன்றதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாக்குறுதி எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்றத பார்ப்போம். நேர்மையாக என்ன நடக்கும், யார் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணோம். ஆனால் பண்ண முடியல, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பண்ண முடியல. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 100 பழமையான மரங்கள் மற்றும் தாவரங்கள் உள்ளன. இவற்றை காண உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிகளவு வருகை தருகின்றனர்.
ஆண்டுதோறும் மே மாதத்தில் நடைபெறும் கோடை சீசன் மற்றும் இரண்டாவது சீசனுக்கு சுற்றுலா பயணிகள் பார்வையிட லட்சக்கணக்கான மலர் நாற்றுகள் நடவு செய்யப்படுகிறது. இதில் ஸ்டெப்லாந்தஸ் மினியேச்சர் வகை நீலக்குறிச்சி மலர்கள் கடந்த நவம்பர் மாதம் குறைந்த அளவு பூக்க துவங்கி தற்போது பரவலாக பல இடங்களிலும் பூத்து காணப்படுகிறது. இதை காணும்போது சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றனர். வேலூர் மாவட்டம் எருக்கம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர்கள் லக்ஷ்மி பாண்டுரங்கன் தம்பதியினர். இவர்கள் தங்களுக்கு சொந்தமான நிலத்தில் மாட்டு கொட்டகை அமைத்து மாடுகளை கட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் ஒன்றரை வயதுடைய கன்றுக்குட்டி இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் ஆய்வு செய்து உயிரிழந்த கன்றுக்குட்டியை உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். மேலும் வனப்பகுதியை ஒட்டியுள்ள மக்கள் இரவு நேரத்தில் வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் எருமப்பட்டி, வளையப்பட்டி, சேந்தமங்கலம், புதுச்சத்திரம், ராசிபுரம், வெண்ணந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 3000 ஏக்கர் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. தொடர் மழை காரணமாகவும் வேர் அழுகல் மற்றும் இலைக்கருகள் நோயினால் வெங்காய விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் 5 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே நோய் தாக்கத்தால் பாதித்த வெங்காய பயிர்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து இடைக்கால நிவாரணமாக ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வழங்க வேண்டுமெனவும், வளையப்பட்டியில் வெங்காய ஆராய்ச்சி நிலையம், குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் பாஸ்கரன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் 21 தேதி புதுக்கோட்டையில் காவிரி குண்டாறு திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட 17 வயது சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞருக்கு 3 தூக்கு தண்டனை, 1 ஆயுள் தண்டனை, 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோருக்கு 9 லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடு வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். திருப்பூர் காட்டன் மார்க்கெட் வளாகத்தில் காய்கறி மற்றும் பூ மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. அங்கு உள்ள வேப்ப மரத்தில் இருந்து பால் விடுவதால் அதற்கு பொட்டு வைத்தும் பூச்சைகள் செய்யப்படுகிறது. இது முழுக்க முழுக்க அறிவியலுக்கு மாறான செயல். உடனடியாக அங்கு நடைபெறும் மத வழிபாட்டை தடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் மனு அளித்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் கண்ணனூர் பேரூராட்சி பகுதியில் உள்ள காய்கறி வாரச்சந்தை பேரூராட்சி பகுதிக்குள் வரும் வாகனங்களுக்கு நுழைவு வரி, ஆடு வாரச்சந்தை பேரூராட்சி பகுதியில் உள்ள கழிவறைகளுக்கு கட்டண வசூல் செய்வது தொடர்பான 2021-2022 ஆண்டிற்கான பொது ஏலம் பேரூராட்சி அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இதில் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கும் உரிமம் 1,76,10,000 ரூபாய்க்கு மகாளிக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ரெங்கராஜ் ஏலம் எடுத்துள்ளார். தினசரி சந்தை ஆடு மற்றும் காய்கறி வார சந்தையினை அனைத்தையும் சேர்த்தால் சமயபுரம் கண்ணனூர் பேரூராட்சி அலுவலகத்திற்கு ஆண்டிற்கு மொத்தம் 2,75,33,000 ரூபாய் வருவாய் வரும் என பேரூராட்சி செயல் அலுவலர் பாலமுருகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சேரும் குப்பை கழிவுகள் அண்ணா நகரில் உள்ள மயானம் அருகே கொட்டி எரிக்கப்பட்டு வருவதால் பொதுமக்களும் கல்லூரி மாணவர்களும் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். அதுமட்டுமின்றி மயானத்திற்கு வரும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து குப்பைகளை நாள்தோறும் எரிப்பதற்கு பதிலாக மாற்று வழிமுறைகளை கையாள வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பழனி தனியார் திருமண மண்டபத்தில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய தாலிக்க தங்க மற்றும் ஏழை விவசாயிகளுக்கு பட்டா வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திண்டுக்கல் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டார். தம்பிரான் தோட்டம் பகுதியில் உள்ள இந்த சாலை மிக மோசமாக இருக்கும். மழைக்காலங்களில் இங்கு குளம் போல் தண்ணீர் தேங்கி கிடக்கும். இச்சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் நீதிமன்ற வழக்கை காரணம் காட்டி இச்சாலை சீரமைக்கப்படாமல் கிடப்பில் கிடந்தது. அமைச்சர் வருகிறார் என்றவுடன் சாலையில் உள்ள பள்ளங்களில் மண் நிரப்பி சரி செய்யும் பணியில் நகராட்சி நிர்வாகம் ஈடுபட முயன்றது. ஆனால் அதற்குள் அமைச்சர் வந்துவிட்டதால் மண் ஏற்றி வந்த லாரியை கட்சியினர் திருப்பி அனுப்பிவிட்டனர். அமைச்சருக்காக அவசரமாக சாலை அமைக்க முயன்ற செயல் பொதுமக்களிடையே முகசுளிப்பை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆரூர் பகுதியைச் சேர்ந்தவர் மணி. இவர் திருச்சியில் தனது மகனுடன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்து லாசன் சாலையில் திரும்பிய போது அவருக்கு மயக்கம் வந்துள்ளது. கண் பார்வையும் மங்கியதால் நிலை தடுமாறிய நிலையில் சாலையின் இடதுபுறத்தில் இருந்த மின் கம்பத்தின் மீது கார் மோதி நின்றது. மின் கம்பம் உடைந்து விழும் நிலையில் இருந்தது. சாலையில் மின் வயர்கள் கிடந்ததால் சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து காவலர்கள் உடனடியாக வாகனங்களை நிறுத்தி அப்பகுதி வழியாக செல்வோரை வேறு பாதை வழியாக திருப்பிவிட்டனர். விரைந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் உடைந்த மின் கம்பத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். ராமநாதபுரத்தில் மகளுக்கு பாலியல் தொந்தரவு தந்த தந்தைக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ராமநாதபுரம் அருகே கண்ணீராஜபுரம் பகுதியில் டீ மாஸ்டராக பணிபுரிபவர் மாரிமுத்து. இவருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர். மாரிமுத்துவுடன் ஏற்பட்ட பிரச்சனையால் மனைவி பிரிந்து சென்று விட்டார். மகள்களுடன் வசித்து வந்த இரண்டு பெண் பிள்ளைகளுக்கும் இரவில் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாரிமுத்துவின் மனைவி கீழக்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததை அடுத்து மாரிமுத்து மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கில் சிறப்பு மகளிர் நீதிமன்ற நீதிபதி சுபத்ரா குற்றவாளி மாரிமுத்துவுக்கு தூக்கு தண்டனையும் 8,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் இரண்டு பெண் பிள்ளைகளுக்கும் தலா 1.5 லட்சம் வீதம் 3 லட்சம் வழங்க நீதிமன்றம் அரசுக்கு பரிந்துரையும் செய்துள்ளது. இந்தியா, பிரான்ஸ், யுஎஸ்ஏ, சீனா. பவுடர் போடதா தெரியும், ஆனா அது எந்த நாடுன்னு தெரியலையே. வேற அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர். சிங்கப்பூர் தான், ஏனா செண்டுக்கு ஃபேமஸ் ஆன ஊர்ல. நார்வே, சைனீஸ், ரோமன்ஸ், பர்மா. அந்த நாடுகளும் நாளை ஒன்று. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, அமெரிக்கா, பாரிஸ். இத்தாலி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த நரியம்பட்டு கிராமத்தில் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் 150க்கு மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. இதில் குறிப்பிட்ட இலக்கை வேகமாக ஓடி கடந்த காளைக்கு முதல் பரிசாக 70,000 ரூபாய் வழங்கப்பட்டது. விழாவை ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தேக்கடி பெரியார் புலிகள் காப்பக வனப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் குமிளி துவங்கி வண்டி பெரியாறு வள்ளக்கடவு வரையிலான பகுதிகளில் 100க்கணக்கான ஏக்கரில் ஏலச்செடிகள் பயிரிடப்பட்டுள்ளது.
தற்போது கோடைக்காலம் நெருங்குவதால் வனத்திற்குள் உணவு கிடைக்காத குரங்குகள் கூட்டம் ஏல தோட்டத்திற்குள் புகுந்து ஏலச்செடிகளை நாசம் செய்கின்றன. குறிப்பாக ஏல தட்டைகளை உரித்து அதன் குருத்துகளை ரசித்து உண்ணும் குரங்குகளால் ஏல விவசாயிகள் வருத்தம் அடைந்துள்ளனர். எனவே சேதமடைந்த ஏலச்செடிகளுக்கு இழப்பீடு வழங்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் பகுதியில் எமரால் தனியார் குடியிருப்பு கட்டடம் கடந்த 5 ஆண்டுகளாக நீதிமன்ற உத்தரவின்படி கட்டட பணிகள் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது. அடுக்குமாடி கட்டடத்திற்கு பயன்படுத்துவதற்காக PVC பைப்புகள் அங்குள்ள லாரியின் மீது வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. சென்னை சூலப்பள்ளம் MGR நகரை சேர்ந்த விஜயகுமார் கட்டடத்தில் இருந்து பழைய PVC பைப்புகளை லாபகமாக ஆட்டோ மூலம் ஏற்றி செல்ல முயன்றுள்ளார். ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோவில் பைப்புகளை ஏற்றுவதை பார்த்த காவலாளி செங்கல்பட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். காவல்துறையினர் விரைந்து வந்து ஓட்டுநர் விஜயகுமாரை கையும் களவுமாக பிடித்து விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்து ஆட்டோவை பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்பவரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கருங்கல் அருகே எட்டணி பகுதியில் வைத்து கப்பி அறை அருகே குழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த பெல்பின்ராஜ் என்ற இளைஞரை 2.5 கிலோ கஞ்சாவுடன் கருங்கல் போலீசார் கைது செய்தனர். கைது செய்த நபரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் இவர் மதுரையில் கஞ்சா வாங்கி வந்து கருங்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் சில்லறை விற்பனை செய்து வருவது தெரியவந்தது. கருங்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த ஆண்டில் இதுவரை 3 நபர்களை கஞ்சாவுடன் கைது செய்துள்ளனர் போலீசார். இவர்களிடம் 8.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாகை மற்றும் கீழ்வேளூர் தாலுக்காவிற்கு உட்பட்ட 581 பயனாளிகளுக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டுமனை பட்டாக்களை நாகை மற்றும் நாகூரில் நடைபெற்ற விழாவில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் OS மணியன் வழங்கினார். பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழிசை சவுந்தரராஜனுக்கு காங்கிரஸ் ரத்தம் ஓடுகிறது என விமர்சித்தார். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய ரத்தத்தில் ஓடுவது காங்கிரஸ் ரத்தம். இப்பொழுது அவர்கள் கவர்னராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மத்திய அரசால் BJP அரசால் ஜனாதிபதியாருடைய பரிந்துரையின் பேரில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆவடியை அடுத்த மிட்டனமல்லி வள்ளுவர் தெருவை சேர்ந்தவர் வர்கீஸ். இவர் ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் ஏட்டாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் நேற்று மதியம் வர்கீஸ் தனது மனைவி மகனுடன் வீட்டில் சாம்பார் சாதத்துடன் பீன்ஸ் கேரட் பொரியல் சாப்பிட்டுள்ளார். பின்னர் மாலை அவர்கள் மூவரும் வாந்தி எடுத்து மயங்கி விழுந்துள்ளனர். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி வர்கீஸ் நள்ளிரவு இறந்தார். மேலும் ஜெர்சமால் அமிர்தஜன் ஆகியோருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். புகாரின் அடிப்படையில் முத்தா புதுப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இன்றைய தினத்தில் வாயு பிரச்சனை பற்றி பார்க்கலாம். இந்த வாயு பிரச்சனை என்பது ஒரு பொது இடங்களில் மனிதனை ஒரு அசௌரியத்துக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. வாயு போனாலும் பிரச்சனை, வாயு வயிற்றுக்குள் இருந்து பாறாங்கல்லை போல் இருந்தாலும் பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அசௌரியத்தை ஏற்படுத்துகின்ற பிரச்சனையாக காணப்படுகின்றது. இந்த வாயு பிரச்சனையிலிருந்து எவ்வாறு விடுதலை பெறுவது? இந்த வாயு பிரச்சனை வராமல் இருக்க தண்ணீர் நன்றாக குடிக்க வேண்டும். ரெண்டாவதாக சீரகம், கொத்தமல்லி, பெருங்காயம் இந்த மூன்றையும் சம அளவில் எடுத்து இள வறுப்பாக வறுத்து அதை பொடி செய்து காலை இரவு 1 செட்டிகை வீதம் தண்ணீரில் வெந்நீரில் கலந்து குடிக்கும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். ரெண்டாக பெருங்காயத்தை வறுத்து 1 செட்டிகை போட்டு மோரில் கலந்து குடிக்கும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இனி அடுத்ததாக இஞ்சி பூண்டு ரெண்டையும் சம அளவில் எடுத்து
வாரம் ஒரு முறை காலை வெறும் வயிற்றில் கருப்பட்டியுடன் சேர்ந்து கலந்து சாப்பிடலாம். இனி சீரக தண்ணீர், தண்ணீருக்கு பதிலாக உணவு குடிக்கும் பொழுது சீரக தண்ணீர் அருந்தலாம். கொத்தமல்லி தண்ணீர் அதிகமாக குடிக்கலாம். நார்ச்சத்து அதிகமான கீரை வகைகளை அதிகமாக உண்ண வேண்டும். மாவுச்சத்து அதிகமான உணவுப் பொருட்களையும் பயறு பொருட்களையும் அளவாக உட்கொள்ள வேண்டும். சேலம் மாவட்டம் அம்மன் கோவில்பட்டி கிராமத்தில் வீடு கட்டுவதற்காக பள்ளம் தோண்டும் போது 2 அடி உயரமுள்ள கோபுர கலசம் கிடைத்துள்ளது. பெரியரிப்பட்டி ஊராட்சி அம்மன் கோவில்பட்டி கிராமத்தில் உள்ள நத்தக்கோட்டை சேர்ந்த வட்டங்கராஜ் இவர் தனது நிலத்தில் வீடு கட்டுவதற்காக பள்ளம் தோண்டியுள்ளார். அப்போது 2 அடி உயரமுள்ள கோபுர கலசம் ஒன்று தட்டுப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஓமலூர் வருவாய் ஆய்வாளர் ராமாவுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. வருவாய்த்துறை அதிகாரிகள் கூறும்போது மீட்கப்பட்ட கோபுர கலசம் கருவூலத்தில் வைக்கப்பட்டது. கலசம் எடுக்கப்பட்டது குறித்து தொளசம்பட்டி போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த கலிங்கப்பட்டியில் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 700க்கும் மேற்பட்ட காளைகளும் 300க்கும் மேற்பட்ட காளையர்களும் களம் கண்டனர். போட்டியை அமைச்சர் எஸ் வளர்மதி தொடங்கி வைத்தார். வாடிவாசல் வழியே சீறு பாய்ந்த காளைகளை அடக்கிய காளையர்களுக்கு தங்க காசு, வெள்ளிக்காசு, சைக்கிள், பீரோ, கட்டில், பாத்திரங்கள் என பரிசுகள் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுக்காவிற்கு உட்பட்ட மாரந்தை மற்றும் பொதியக்குளம் கிராமத்தில் அம்மா மினி கிளினிக் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் எம் ஏ முனியசாமி ஆகியோர் கிளினிக்கை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் சமூக நலத்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டார். பின்னர் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், முதியோர் பென்ஷன் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களின் கீழ் 596 பயனாளிகளுக்கு 2,93,59,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பேரூராட்சிக்கு சொந்தமான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 9 மேற்பட்ட விலை உயர்ந்த தேக்க மரம் வைக்கப்பட்டிருந்தது. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி புறநமைப்பு பணிகள் நடைபெற இருப்பதாக கூறி நேற்று மரக்கிளைகளை வெட்டியுள்ளனர். நள்ளிரவில் யாரும் இல்லாத நேரத்தில் அனைத்து மரங்களையும் அடியோடு வெட்டி எடுத்து சென்றுள்ளனர். சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் கிராம மக்கள். வெட்டப்பட்ட மரங்கள் அனைத்தும் தற்போது திடீரென பேரூராட்சி வளாகத்தில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரையில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டில் திமுக தலைவர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது அவர் தமிழகத்தில் அதிமுகவை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி காலூன்ற பார்ப்பதாகவும் அதிமுகவை பயமுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி தன்னை பலப்படுத்த பார்ப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில் வரும் தேர்தல் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் மட்டுமல்ல கொள்கை லட்சிய மாற்றத்திற்கான தேர்தலும் கூட என தெரிவித்தார். பொள்ளாச்சி கோட்டத்தின் தாலுக்காவாக இருந்த திருப்பூர் தனி மாவட்டமாக உருவாக்கப்பட்டு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் பொள்ளாச்சி மக்கள் தொகை அடிப்படையிலும் பரப்பளவு அடிப்படையிலும் மாவட்டமாக தகுதி இருந்தும் பல்வேறு காரணங்களுக்காக மாவட்டமாக மாற்றப்படாமல் இருந்து வருகிறது. இந்நிலையில் பொள்ளாச்சியை மாவட்டமாக மாற்றக் கோரி பல்வேறு போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் பொள்ளாச்சியை மாவட்டமாக அறிவிக்க வேண்டி பொள்ளாச்சி பேருந்து நிலையம் பகுதியில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. இதில் பொதுமக்கள் ஆர்வமுடன் வந்து கையெழுத்திட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்து தண்டுக்காரன்பாளையம் மற்றும் குமாரபாளையம் ஆதி திராவிடர் காலனி பகுதியில் 450 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு கடந்த 20 குடிநீர் விநியோகம் வழங்கப்படவில்லை என்று கூறி அப்பகுதியைச் சேர்ந்த 50 மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் அவிநாசியில் இருந்து சத்தி செல்லும் சாலையில்
சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதி அளித்ததை அடுத்து சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். போராட்டத்தால் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி 2 நாட்கள் நடைபெற்றது. இந்த பணியில் மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரி மாணவர்கள், கோடியக்கரை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், வனத்துறையினர் என 80 பேர் 12 குழுக்களாக பிரிந்து கணக்கிடும் பணியில் ஈடுபட்டனர். சீசன் முடிவடையும் நிலையில் கடந்த 2 நாள் நடைபெற்ற பறவைகள் கணக்கெடுப்பின் மூலம் 120க்கும் மேற்பட்ட வகையைச் சேர்ந்த வெளிநாட்டு பறவை இனங்கள் வந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. குளிர் பிரதேசத்திலிருந்து கொசு உள்ளான் பறவைகள் அதிக அளவில் சரணாலயத்திற்கு வந்துள்ளது கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. கணக்கெடுப்பு குறித்த முழு விவரங்கள் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். டாடா மோட்டார்ஸ் லாரிகள் சரக்குகளை ஏற்றிச் செல்வதற்கு மட்டுமே இவ்வளவு நாட்களாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் டாடா மோட்டார்ஸ் லாரி 230 குதிரை சக்தியுடன் 28 டன் எடையை சுமக்கும் வகையில் 10 கியர்களுடன் ரிக் வாகனம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த லாரி செங்குத்தான மலைப்பகுதிகளில் போர்வெல் வாகனங்களை கொண்டு செல்ல ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ளது. 230 குதிரை சக்தியுடன் உள்ளதால் எளிதாக சகதியான நிலங்களில் கூட சென்று வர முடியும் என திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கந்தசாமி தெரிவித்துள்ளார்.